நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வீட்டு சின்ன மாடி தோட்டத்துல உள்ள அவரக்காய் செடியை பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா குத்தவரை செடி வரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பந்தரா வர செடி. அது வந்து நீங்க மாடித்தோட்டம் வைக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நீங்க பந்தல்லாம் போடணும். பந்தலாம் போனால் அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து வசதியாக வந்து அவ்வளோ இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குத்து வர சின்னதுமே உங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் பூ வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி இதை வந்து காயெல்லாம் நான் நிறைய பறிச்சிருக்கேன். அப்போ வந்து நான் சேனல் ஓப்பன் பண்ண முடியாதனால நான் வந்து போட முடியல. இது பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா மண்ணுமே நல்லாவே வளரக்கூடியது. கரிசல் மண் வந்து ரொம்பவே நல்லாவே வளரும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் விட்டாலே உங்களுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். பூச்சி தகுதல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவ்வளோவா எந்த ஒரு பூச்சி தகுதலும் இருக்காது. நீங்கள் புதுசாக மாடி தோட்டம் வைக்கிறவங்க வந்து இது வந்து நீங்கள் வச்சு வந்து ட்ரை பண்ணலாம். இது விதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக விதைகள் வாங்குற கடையில் வந்து குத்தை வர செடியை வர பந்தலை அந்த மாதிரி பந்தலை வர இல்லாமல் இந்த மாதிரி செடியை வர விதை தாங்கன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கி வந்து போகலாம். நான் வந்து அப்படி கேட்டு தான் வாங்கி வந்து போட்டேன். நான் வந்து போட்டு வந்து காய் வந்து போட்டது தான். நான் ஆல்ரெடி வந்து இதில் வந்து இது காய் வந்தது அதனுடைய இதை வந்து அப்படியே முத்தை விட்டு அதனுடைய விதையை எடுத்து தான் நான் மறுபடியும் நான் வந்து போட்டுட்டு வரேன். ஒரு டைம் தான் வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் வாங்க கிடையாது. இந்த இதில் வந்து பூவும் வந்து வரல, இப்போ தான் முத்து வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதே போல் இன்னொரு செடி இருக்குது, அதில் வந்து நான் காமிக்கிறேன். இப்போ பூ வந்து காமிக்கிறேன். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.